Divine Noni morning. I love you. I love you. I love you. என் பேர் இமானுவேல். சென்னை தாம்பரம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் ஷாமி சேகர் ஐயா. அப்போ என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் சுகவீனமா இருந்தேன். கேஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த வலது பக்கமா வயிற்றுல ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பண்ணலை. சுகர் ஜாஸ்தி ஆகுதுன்னு வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. அந்த சமயத்தில் தாங்க டாக்டர் சாமி சேகர் வீட்டுக்கு வந்தார். தெரியல, ஒருவேளை நம்முடைய பிரார்த்தனைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் இறைவன் மற்றவர்கள் மூலமாக நமக்கு சந்திக்க ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன். ஒரு இறை தூதுவனை போல் அந்த சாமி ஐயா வந்தார். இந்த டிவைன் ஒனி பாட்டில் கொண்டு வந்தார். அதனுடைய ஆரோக்கியப்படுத்துகிற தன்மைகளையும் உடலுக்கு ஆற்றல் கொடுக்கிற அந்த சக்தி உள்ள அதனுடைய தன்மைகளை எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவையான நேரத்தில் இது வந்திருக்குது அப்படின்னு வாங்கி சாப்பிட்டேன். வாரங்கள் சாப்பிட்டேன், மாதங்கள் ஆச்சு. ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டி கரைஞ்சு போச்சு எனக்கு. அதுக்கப்புறமா இப்ப பிளட் செக் பண்ணேன், சுகர் நார்மல். இப்ப ஆபரேஷனும் இல்லை. இறைவன் எனக்கு இந்த டிவைன் ஓனி இந்த ஃப்ரூட் ஜூஸ் மூலமா எனக்கு கொடுத்த இந்த ஆரோக்கியமும் இந்த ஆனந்தத்தையும் நான் மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும். அவ்வளவுதான். இங்கே எனக்கு சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியில தினமும் 2 வேளை சாப்பிடு. சாப்பிட்டேன், அதனால் ஆரோக்கியம் அடைஞ்சேன். என்னுடைய உள் மனசை என்னால் எனக்கு கிடைச்ச இந்த ஆரோக்கியத்தை நான் அடக்கி வச்சுக்க முடியல. மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும், அவ்வளவுதான். மற்றவர்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது 2 முறை சாப்பிட்டேன். தினமும் 2 மணி நேரம் மற்றவர்களோட பேசினேன். தினமும் 2 பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு. உங்களை மாதிரி என்னை எப்படி சாமி ஐயா கூப்பிட்டு வந்து உட்கார. அப்போ சென்னை டீலக்ஸ் ஹோட்டலில் வாரத்துக்கு 1 முறை மீட்டிங். இன்னைக்கு நமக்கு இந்த ஆரோக்கிய உலகத்தில் தினம் 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 ஆரோக்கிய கருத்தரங்கு இங்கே நடைபெறுது. அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச இந்த ஆரோக்கியத்தை எங்கள் அம்மா ரொம்ப சுகவீனமாக இருந்தாங்க. அவங்க நிலைமை ஏன் அப்படின்னா 80 வயசு, மருத்துவர்களெல்லாம் கைவிட்டாச்சு. அவ்வளோதான், டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வச்சு பராமரிச்சு அவ்வளோ, பேச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டிபி பேஷண்ட் எப்படி எலும்பு தோலுமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். இறைவன் எப்போ எடுத்துக்கிறாரோ நம்ம அதை அந்த கடமைகளை செய்யணும். இவ்வளோ தான் மனசை நாங்கள் சரிப்படுத்திக்கிட்டோம். ஆனால் எனக்கு இந்த ஆரோக்கியம் கிடைச்ச பிறகு அவர் சாமி ஐயா கூட்டிகிட்டு 4-5 பாஸ்டர் கூட்டின்னு கார் எடுத்து தாம்பரத்துலேருந்து ஊத்துக்கோட்டைக்கு போனேன். அங்கே எங்கள் அம்மாவுக்கு இந்த டிவைன் ஓனியை இப்படி தான் நீ கொடுக்கணுன்னு சாமி சேகர் ஐயா சொன்னேன். தினமும் 3 வேளை கொடுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி. சாப்பாடே கிடையாது அவங்களுக்கு, பேச்சும் இல்லை, சாப்பாடும் போகலை. 3 வேளை கொடுங்க, காலையில் வெறும் வயிற்றில், மத்தியானம், ராத்திரி கொடுங்க. அது மாத்திரமல்ல, இது உள் சாப்பிட்றது மாத்திரமல்ல, வெளிப்பூச்சி பூசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் அப்போவே தண்ணி கொதிக்க வச்சோம். ஒரு டம்ளரில் ஜூஸ் ஊற்றணும், கொஞ்சம் அந்த வெந்நீரில் சூடுபடுத்தணும். ஏன்னா நேரடியாக நெருப்பில் வச்சு அதை கட்டிடும். இந்த வெந்நீரில் சூடுபடுத்தி அந்த வதவதான்னு எடுத்து தலையிலேருந்து கால் வரை ஃபுல்லாக பூசணும். இதை தினமும் 3 முறை 4 முறை பூசுங்க அப்படின்னா நடந்தது. இது தாங்க டெய்லி குடிக்க கொடுத்தோம். டெய்லி மேற்பூசு பூசணும். ஒரு மெல்லிய துணியில் சுற்றி வைக்க சொன்னாங்க. என்னுடைய தங்கச்சி கூட கர்ப்பப்பை பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு கூட இதை கொடுத்து அம்மாவையும் பராமரிங்க அப்படின்னு சொல்லி இந்த சேவையை செஞ்சேன். வாழ்க்கையில் இறைவன் இந்த டிவைன் மூலமாக ஒரு பாபெரும் அற்புதம் செஞ்சார். நடக்கவே, அதாவது படுக்கையில் இருந்தவங்க எழுந்து உட்கார ஆரம்பித்தாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. பேசி பேச்சு சத்தம் கூட இந்த டிவைன் ஒனியில கொடுக்க முடியுதுன்னு உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா எழுந்து மக்களோடு உறவாட ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தை எனக்கும் என்னுடைய தாய்க்கும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இது கொடுத்து இந்த ஆரோக்கிய தன்மைகளை நான் அதிகமாக உள்வாங்கி இதை தினம் தினம் பேச ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான், வாழ்க்கையை மாறிடுச்சு.
இந்த டிவைன் ஒன்னில இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதா? இறைப்பணி செய்யற நான், வேதம் போதிக்கிற நான், எங்கெங்கெல்லாம் பாஸ்டர் இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் இதை போய் சொல்றது, எங்கெங்கெல்லாம் சர்ச்சையோ அங்கெல்லாம் போய் இந்த டிவைன் ஒனி பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன். இதை சொல்லி சொல்லி பல பேருக்கு தலைவலி பிரச்சனை சரியாச்சு, இருதய பிரச்சனை, ரத்த அடைப்பு பிரச்சனை, இதெல்லாம் நிறைய பேருக்கு சரியா இருக்குது. கர்ப்பப்பை நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் அதை எடுக்கணுன்னாங்க. ஆனால் பெண்களில் உற்ற நண்பன் சொல்லி இந்த டிவைன் ஒனிக்கு இன்னொரு பேர் இருக்குது, இதை கொடுத்து கர்ப்பப்பை சுத்தமாக இருக்குது, குழந்தை பிறப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைச்சிருக்குது, கை கால் மூட்டு வலி சரியாக இருக்குது, இந்த காலில் வெடிப்பு பின்னாடி வெறும் நோனி ஜூஸ் மாத்திரம் ஒரு வாரம் அதை போட்டதுனால மறுபடியும் பழையபடி ஆச்சு, ஞாபக சக்தி வருது குழந்தைகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும். இந்த டிவைன் ஒனி கொடுக்கறதுனால மந்தம், இந்த மாந்தமெல்லாம் இதனுடைய உடல் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் எடுத்துருது, நல்ல அந்த அறிவு திறனை இது ஏற்படுத்துது, உடலுக்கு நல்ல பலம் ஊட்டுது. இவ்வளவு காரியங்களை நான் கொடுத்து மக்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை அனுபவிச்சு தொடர்ந்து இதை சேவை 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 சேவையாக செஞ்சேன். நான் ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போயிருந்தா ஒரு மாதம் 10,000 ரூபாய் கிடச்சிருக்கோம். இந்த மாதம் என்னங்க ஜூனு, அடுத்த ஜூன் வரையும் என் சம்பளம் எவ்வளோ இருந்திருக்கும்? 10,000 தான். ஆனால் நான் இங்கே வந்து தினமும் சாப்பிட்டு நான் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு ரெண்டு பேரை தினம் இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சதுனுடைய விளைவு, முதல்ல எனக்கு கிடைச்ச செக்கு 500 ரூபாய் தான், 1:1. அப்புறமா ஒரு வாரம் முடியத்துக்குள்ளெல்லாம் 4,000, 5,000, மாதமான ஏறக்குறைய 40,000 ஒரு மாசத்துக்கு, 6 மாசத்துல. ரெண்டு வருஷம் இந்த சேவையில ஏறக்குறைய மாத சம்பளமே 100,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சு. ஒரு சாதாரண மனிதனை கூட அசாதாரண மனிதன் ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க நான் கத்துக்கிட்டேன். நான் மாத்திரம் இந்த நன்மை அடையல, என்னோடு சேவையாளர்களை எத்தனை பேர் சேவை செஞ்சார்களோ அத்தனை பேருமே இந்த சேவையை சேவை சேவை சேவையின் செஞ்சனுடைய விளைவு வாழ்க்கை மாறி போச்சு.